இகைவ கை ஜிதா எவர்களாலே இந்த 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 உபாய அனுஷ்டான அவஸ்தையிலேயே எவர்களாலே இந்த காம குரோதாதிகள் எல்லாம் ஜெயிக்கப்பட்டதாக ஆகிறதோ இந்திரிய மனசீவைகள்லாம் ஜெயிக்கப்பட்டதாகிறதோ எவருடைய புத்தியானது சர்வ ஆத்மாக்குள்ளீரான சாமியத்திலே நிலை பெற்றதாக இருக்கிறதோ அவர்கள் இங்கேயே மோட்சத்துக்கு துரியமான நிலையை அறிந்து இங்கேயே மோட்சானுபவத்தை அதாவது மோட்சம் இல்ல இங்கேயே மோட்சத்துக்கு அனுபவத்தை மோட்சத்துக்கு புரிய அனுபவத்தை அவர்கள் இங்கேயே தெரிய மொத்த புரியர்களாக இருக்கிறார்கள். எவர்களாலே காமக்ரோதங்களும் ராகத்வேஷங்களும் இவைகளுக்கு ஆச்சரியமான மன இந்திரியம் போன்றவர்கள் ஜெயிக்கப்பட்டு எவர்களால் ஜெயிக்கப்பட்டு எவர்கள் சர்வ ஆத்மாக்களில் சமதர்சனம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இங்கேயே முத்தர்களுக்கு புண்ணியமாக ஆனந்த அனுபவம் பண்ணுகிறார்கள். சத்தைவ ஆத்ம சத்தைவ சத்திய ஏகந்தூட்டத்திய ஆத்மனா பரத சேகதைக்கு ரசதா தன் ஞானியதா சதேக ஆதாரத்தாக சட்ட சரீர பிரகிருதியுடையதான குணதோஷங்கள் அத்தவனாக பகவத்கேசபூதனாக அணுபரிமாணமுள்ளவனாக ூபணியனாக எல்லா சரீரங்களிலும் பொறுப்பேன சமமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மா பகவத்கேசதைக்க ரசதான் பகவத்கேசத ஏகரசதான் பகவானுக்கு சேகபூதமாக இருப்பதே ஏகரசமா ஏகரசம் அதொன்றே இவனுக்கு சொரூபத்தினுடைய எசன்சியல் நேச்சர் அதான் ஏகரசம் ரசம்னா எசன்ஸ் இவருடைய சொரூபமானது பகவத்கேசத்தை ரசமாகவும் இவருடைய சொரூபமாவது பகவன் நியாமியமாகவும் இவருடைய சொரூபமானது பகவான் ஒன்றையே ஒருவனையே ஆதாரமாக கொண்டதாகவும் இந்த பிரகாரமாக அதாவது இது மூணு வந்துருக்குன்னா தன்னியாமியதா தற்கேசத்தை ரசதா அப்புறம் சதேக ஆதாரத்தா இவர்கள் நூற்றின் காரணமாக எல்லா வஸ்துக்களும் பகவத் சரீர பூதமாகவும் பகவத் தனு போன்றதான தனுனாலும் சரீரம்னாலும் ஒன்றுதான் இத்தியாதி சப்தங்கள்னால சமானாதிகரங்கம் பண்ணப்பட்டு சுட்டி சுட்டி இத்திகாச புராணாதிகள் ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள சமானாதிகரங்கம் எல்லாம் இந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு சரீர பூதம் இந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு தனு பூதம் இந்த பரமாத்மா இந்த ஜீவனுக்கு சரீரி இந்த ஜீவன் இந்த பரமாத்மாவுக்கு தற்கேகதை ரசதையா தன் நியாமியத்தையா சதேக ஆதாரத்தையா இவன் இந்த ஜீவனுக்கு ஆத்மா அவனை சரீரமாக கொண்டு அவனுக்கு ஆத்மாவாக உள்ளவன் இந்த ஜீவனானவன் இந்த பரமாத்மாவுக்கு சரீரபூதமாக உள்ளவன் என்பது இதுதான் இது சகல சாமானாதிகரங்களுக்கு இதுதான் சாத்தியம். இதற்கு மேல இந்த ஜீவன் இப்படி பரிபூர்ண ஞானமயனாக ஆனந்தமயனாக சர்வத்தில் நிர்தோஷமான சுபாவம் உடையவனாக எல்லா சரீரங்களிலும் சாமி ரூபமாக எல்லாவற்றையும் வியாபித்திருப்பவனாக பரமாத்மாவுக்கு சதேக சேகபூதனாகவும் சதேக ஆதார அவனுடைய ஆதாரமாக கொண்டவனாகவும் சதேக நியாமியனாக இருந்து கொண்டு இந்த ஜீவன் இப்படி சம்சரிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டா தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் சரந்திதே என்று பரமாத்மனா கர்மகிருத விசித்திர குணமய பிரகிருதி சம்சர்க ரூபாது சம்சாராசி இவன் பண்ணக்கூடிய புண்ணிய பாப ரூப கர்மாக்கள் அதனால ஈஸ்வரனுக்கு ஏற்படக்கூடியதான விசித விசித்திரமான விக்கிரகாருக்கு சுரூபமான அவனுடைய மாயாங்கிற சங்கல்பம் பகவானுடைய சங்கல்பம் நிகரூபமான விசித்திர சங்கல்பம் மாறுபட்ட சங்கல்பம் அந்த மாறுபட்ட சங்கல்பங்களுக்கு காரணம் இந்த ஜீவனுடையதானே புண்ணியா புண்ணிய ரூபமான கர்மம் தக்க ஏதத்திய பரமாத்மனா
இங்க கேத்திரஜனுடைய கர்மத்தை விசித்திர குணமய பிரகிருதி சம்சர்க்கம் அதனால ஏற்பட்டதான சம்சாரம் இந்த ஜீவனுக்கு. சரி, இந்த ஜீவனுக்கு சம்சார தசைக்கு இவருடைய பூர்வ கர்மானுகுணமான ஈஸ்வருடைய விவித விசித்திர சங்கல்ப ரூபமான மாயை காரணம் சொன்னார். அப்போ இந்த இந்த சம்சாரத்திலிருந்து இவன் விடுபடுவதற்கு ஏற்பது என்னன்னு கேட்டா, அந்த பகவத் பிரபத்தியம் அந்தரேன லோகபத்தியத்தை. இப்போ இதுக்கு காரணம் பகவானுடைய நிகிரகம். அந்த பகவான் நிகிரகத்துக்கு காரணம் இவனுடைய புண்ணியா புண்ணிய ரூப பிராச்சீன கர்மாக்கள். இப்ப இதுலேருந்து இவருக்கு விடுபடுவதற்கு இதுக்கு மோட்சத்துக்கு ஏற்பது என்னன்னு கேட்டா, இப்ப அந்த பரமாத்மாவிலிருந்து சாஸ்திர விகிதமாகிற பிரபத்தியை பண்ண அந்த பிரபத்தி ஒளினாலே தான் இவன் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும் என்பதை மாமேவையே பிரபத்தியத்தை முதல்ல கேட்டிருக்கிறதான புண்ணிய பாப ரூப கர்மாவை ஹேதுவாக கொண்ட பகவானுடைய நிக்கிரக சங்கல்ப ரூபமான மாயையானது சம்சார ஹேத்து என்று சொல்லப்பட்டது இந்த கீதா ஸ்லோகத்தினுடையதான முதல் அடியில். தெய்வீகா குணமையி மம மாயா துரத்தியா என்று கடக்க முடியாததான பகவான் மாயா ரூபமான சங்கல்பத்தை எது கடத்திருக்க கூடியது அவர் சோகத்தை உத்தரார்த்தத்தை சொன்னார். மாமேத ஏ பிரபத்யந்தே மாயாமே தாம் தளர்ந்திட்டே என்று பகவான் இடத்துல யதாசாஸ்திரம் விசிதமான பிரபத்தியை பண்ணுவதுதான் இந்த மாயா ரூபமான இந்த சம்சாரத்தை விடுபடுவதற்கு ஹேது என்று பிரதியும் கீதையாக பிரதியும் நாணியப்பந்தா விஜயலேயனாயா என்பதான ஸ்திதியும் அயனாய அயனாயன பகவத் பிராப்திக்கு அன்னப்பந்தா பகவானையே பிரபத்தி கொண்டுவதை தவிர வேறொரு வழியாது நவிஜதே. பகவான் பிரபத்தி பண்ணாலும் மோட்டை கிடையாது, பக்தி யோகத்து கிடையாதான்னு சொன்னா அந்த பக்தி யோகத்தையும் பகவத் பிரபத்தி மூலமாக தான் உண்டாக முடியுமான காரணத்தாலே அதுவும் பிரபத்தி சப்த வாட்சியம். பக்தி யோகமும் பிரபத்தியை டிபெண்ட் பண்ணி தான் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறவனும் இல்லையா பிரபத்தியை பண்ணித்தான் அந்த பக்தி யோகத்தை சாதித்துக் கொள்ளும். ஆகினாலே இல்லையா பகவான பிரபத்தி பண்ணாத பக்தி யோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ணாட்ட மனசு கிடைக்காது. பகவானை பிரபத்தியின் மூலமாக பக்தி யோகத்தை கைக்கொண்டும் மோட்சத்தை பெறலாம், அல்லது பிரபத்தியை நேரடியாகவும் பெறலாம். ஆக ரெண்டு விதமான மோட்சமே பிரபத்தியினுடைய பலம் தான். ஆனா நானிய சந்தா வித்யதேயனாயும் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதான் திறந்திட்டே என்று என்ன பிரபத்தி பண்ணுவதா இந்த சம்சாரத்தை மட்டும் விடுபட முடியும் சொன்னார். அப்போ நேர நானிய பந்தா வித்யதேயனாயங்கிற ஸ்ருதிக்கு என்ன அர்த்தம் கேட்டா, அயனாய நான் அந்ய பந்தா வித்யதேங்கிறதானது இந்த பிரபத்தியின் மூலமாகவோ இல்லையா நேரடியாகவோ அல்லது இந்த பிரபத்தியினால உண்டாக்கப்பட்ட பக்தி யோகத்தினாலேயோ மோட்சத்தை அடைய வேண்டும். இந்த பிரபத்தியை தவிர மோட்சத்தை அடைவதற்கு வேறு மார்க்கம் இல்லை என்ற சுதிஸ்மதிகளாலே இவ்வர்த்தம் தெளிவாக சொல்லப்படும். மயாதனமிதம் சர்வம் ஜெகத் அத்தியஸ்தமூர்த்தினா மத்தானி சர்வபூதானி நடாசம் தேர் பவர்த்திதா நட மத்தானி பூதானி பச்சனை யோகமைஸ்வரம் இது சர்வசக்தி யோகாது ஐஸ்வர்ய வைசித்தியம் தம் தராக விட்டத்தியாகமிதம் கிருத்தம் ஏகாம்சேன சிதோ ஜெகது. மயாதனமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்தமூர்த்தினா மயா இதம் சர்வம் ஜெகத்து தபம். இந்த இதம் சர்வம் ஜெகத்துன்னு என்னதோ சேதனா சேதனாத்மகமான சிருஷ்டிக்கப்பட்டு சிருஷ்டி சம்சாரங்களுக்கு விஷயமாக கூடியதானே இந்த சிருஷ்டம் ஜெகத்து சேதனா சேதனாத்மகமான இந்த ஜெகத்து முழுவதும் மயா சதம் அத்தியக்தமூர்த்தினா மயா சதம் அத்தியக்தமூர்த்தினான யாருக்கும் புலனாகாததான என்னுடைய சொரூபத்தினாலே. பகவானுக்கு ரெண்டு மூர்த்தி, ஒன்னு ஜெக்தமூர்த்தி இன்னொன்னு அத்தியக்தமூர்த்தி. அத்தியக்தமூர்த்திங்கிறது திவ்யாத்ம சொரூபம், ஜெக்தமூர்த்திங்கிறது திவ்யமங்கல நிகழும். வெக்தம்னாக்க தெளிவாக சேவைக்கு விஷயமாக புரியும், தெளிவாக சேவிக்க முடியாது எதுவோ அதுதான் அத்தியக்தமூர்த்தி. அத்தியக்தமூர்த்தியானது சத்தியத்துவ ஜானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்வாதிகளான சொரூப நிரூபக தர்மங்கள் ஐந்தாலும் நிரூபிதமான சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம் என்று இருக்கக்கூடிய
பகவான் உடைய சுரூபம் இருக்கு, அதுதான் அவ்யக்தம். திவ்யமான சௌந்தரிய சௌக்குமாரிய லாவண்யா உத்வல்யாதி யுக்தமான அசாதாரண கரஜரணாதி யுக்தமான திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கு, அதுதான் வியக்தம். மயாதம் இதன் சர்வம் ஜகத்து அவ்யக்த மூர்த்தினா அவ்யக்த மூர்த்தினா மயா இந்த ஜகத்து முழுவதும் சதம் சதம் வியாபிக்கப்பட்டது. இந்த ஜகத்து முழுவதும் இவரால் வியாபிக்கப்பட்டது. நாங்க என்ன அர்த்தம்? சதம்னா வியாப்தம். பகவானுக்கு தான் ரெண்டு விதமான வியாப்திகள் இருக்கு, ஒன்னு அந்தர்வியாப்தி, இன்னொன்று பகிர்வியாப்தி. அந்தர்வியாப்தியானது என்ன அப்படின்னு கேட்டாங்க, எல்லா வஸ்துக்களையும் பகவான் புகுந்து அந்த வஸ்துக்கள் உலராக இருந்தது. பகிர்வியாப்தினா என்னன்னு கேட்டாங்க, எல்லா வஸ்துக்களுக்கும் பகவான் ஆதாரமாக இருந்து ஆதாரமாக இருந்து தாண்டி எல்லா வஸ்துக்களும் இவனிலே உண்டாகும். எல்லா வஸ்துக்களும் பகவானிலே உண்டாவது பகவானுடைய பகிர்வியாப்தி. எல்லா வஸ்துக்களிலும் பகவான் உண்டாவது பகவானுடைய அந்தர்வியாப்தி. இப்படி அந்த பகிர்ந்த தற்கர்மம் வியாப்திய நாராயண ஸ்திதா என்று நாராயணனான பகவான் எல்லா வஸ்துக்களையும் உள்ளும் புறவுமாக வியாபித்திருக்கிறான். எல்லா வஸ்துக்களையும் புறமாக வியாபித்திருக்கான், எல்லா வஸ்துக்களிலும் அவன் உள்ள, எல்லா வஸ்துக்களும் அவனிலே உள்ளது. எல்லா வஸ்துக்களையும் பகவான் உள்ள அந்த வியாப்தி பண்ணியிருக்கான், எல்லா வஸ்துக்களிலும் பகவான் உள் புகுந்து அந்த வஸ்துக்களுக்குள்ள இருக்கான். இவ முதல்ல மத்தானி சதுபூதானி, எல்லா பூதங்களும் எண்ணிலே உள்ளன. எல்லா பூதங்களும் எண்ணிலே உள்ளன, நான் எல்லா பூத்தையும் சம பூதங்களையும் தன்னுடைய பகிர்ந்தார். எனக்குள்ள எல்லா பூதங்களும் இருக்குன்னு பகவான் ஒத்துக்கிறாரா? என்ன பகிர்வியாப்தியும் ஒப்புக்கொண்டுட்டான். நகாரம் தேவஸ்வகஸ்திதா, நான் அவைகளிலே இல்லை. குதிர சொன்னத பாதிய பெருமாள் நிர்வம் பண்ணான். சர்வபூதங்களிலும் எண்ணிலே உள்ளன. மத்தானி சர்வபூதானி நகாகம் தேர்வு வசிதா, அவைகளிலே நான் இல்லை. இதுக்கு என்ன அந்த அவை அவைகள் எண்ணிலே உள்ளன அப்படின்னா, நான் அவைகள் எண்ணிலே உள்ளன நடத்தும், நான் அவைகளை ஆச்சரியமாக இருந்து அவைகளை தரிக்கிறேன். நட்டாகம் தேவைப்படுத்திதா, அவைகளிலே நான் இல்லை என்று சொன்ன, அவைகளால் நான் தரிக்கப்படவில்லை. அந்த வஸ்துக்களிலே நான் இல்லைன்னு நடத்தும், அந்த வஸ்துக்களை நான் இருக்கிறத இருக்கல, என்னிலே அந்த வஸ்துக்கள் இருப்பது போல நான் அந்த வஸ்துக்கள் இல்லை. அந்த வஸ்துக்கள் என்னிலே உள்ள போது நான் அவைகளை தரித்தவனாக, அவைகளை நியமிப்பவனாக, அவைகளுக்கு சேஷியாக நான் இருக்கேன். அந்த வஸ்துக்களிலே நான் இருக்கும் பொழுது அவைகள் எனக்கு சேஷியாக, அவைகள் எனக்கு நியத்தாவாக, அவைகள் எனக்கு ஆதாரமாக இல்லை. அந்த வஸ்துக்கள் என்னிலே உள்ளது போல நான் அவைகள் அதை சொல்றதுக்கு வந்தவன், நான் அந்த வஸ்துக்கள் இருக்கிறேன், அந்த வஸ்துக்கள் என்னிலே இருக்கின்றன, நான் அவைகள் இல்லை. அவைகள் இருக்கும், நான் அவைகள் ஆதாயமாக இல்லை, கேகமாக இல்லை, சொல்லணும் நான் அவைகள் இல்லை. என்ன நியாயம் சாப்பாடு சொல்றோம் இல்லையா? அந்த வஸ்துக்கள் என்னிலே இருக்கும்போது நான் எப்படி தாரகனாக நியந்தாவாக இருக்கேனோ, அத மாதிரி அவர்கள் நியந்தாவாக தாரகமாக கொண்டு நான் அவர்கள் அந்த வஸ்துக்கள் என்னிலே இருக்கும்போது எப்படி நியாயமாக ஆதாயமாக சேகமாக இருக்கோ, அத மாதிரி நியாயமாக ஆதாயமாக சேகமாக அவர்கள் போய் நான் புரியுதா?
மத்தானி சர்வபூதானி சர்வபூதங்கள் எண்ணி நிறுவுகிறன ஆனால் நான் அவைகளிலே இல்லை. புதியே பக்குவம் இருக்கிற மாதிரி இருக்கும் சரிதான். அவைகள் என்னிலே உள்ளது போல சேஷமாக அதேயமாக நியாமியமாக நான் அவைகள் இல்லை. அடுத்தது இன்னும் பெரிய பாவம் போடுற பாருங்க, மத்தானி சிவபூதானி எல்லா பூதங்களும் இல்லை. இப்ப நஜ மத்தானி எந்த பூதமும் இருந்து இல்லை. சத்தியமே யோகமேஸ்வரன் முதல்ல நீ சர்வபூதங்கள் இருந்து உள்ளதுன்னு சொன்ன, இப்ப என்னென்ன எண்ணில எந்த பூதமும் இல்லை அப்படின்னு என்ன கேட்டாக்க, நான் எந்த பூதையும் தெரிக்கிறேன். இப்பதானே எல்லா பூதங்களும் நான் தெரிக்கிறேன்னு சொன்னேன். அதாவது லோகத்துல மத்த ஆதார பதார்த்தங்கள் எல்லாம் தன்னுடைய அதய பதார்த்தத்தை எப்படி தெரிஞ்சதோ அதனால நான் ஆதாரமா இருந்து அதய பதார்த்தங்களும் தெரிவிக்கிறேன். லோகத்துல எல்லா ஆதார பதார்த்தங்களும் சொல்லிட்ட அதிகாரிகள் நிரூபிதமான அதயமா தான் மற்ற பசங்களை கொண்டிருக்கு. பிசிக்கலா தான் ஒரு வசதி வசூல் தாங்கிறதே தவிர என்ன போல எந்த வசூல் சங்கல்ப மாத்திரத்தாலும் மற்ற வசூல்களை தெரிவிப்பது கிடையாது. சூரிய சந்திரெல்லாம் அங்கங்க நினைச்சிருக்கேன்னா என்ன சட்டத்துல கீழே நினைச்சிருக்கேன் கழிவு நட்சத்திரம் வாசுதேவருக்கு கீழ்த்த எல்லாம் வாசுதேவனுடைய சங்கல்ப மாத்திரம் தான். இப்போ மத்தானி சர்வபூதானி நதாகம் கேட்பவசிதா நஜமத்தானி பூதானி, திரும்பியும் சர்வபூதங்கள் எந்திரத்துல இல்லைங்கிறதையே என்னால் சொன்னான்னு கேட்டா, எந்த பூதத்தையும் நான் தங்கலைன்னு அர்த்தம். இப்பதான் சொன்ன எல்லா பூதங்களையும் நான் தரிக்கிறேன்னு, எந்த பூதத்தையும் நான் தரிக்கிறேன்னு அர்த்தம். எந்த பூதங்களையும் நான் சாதாரணமாக ஆதார பதார்த்தங்கள் ஆதாய பதார்த்தம் தரிப்பது போல நான் எந்த வசூலையும் தரிக்கிறேன். ஏன் பாக்கியமே யோக மகேஸ்வரம், இந்த ஈஸ்வரனுக்கே உரியதானே, அதாவது அவனுக்கு மட்டும் உரியதான எது லோகத்துல இந்த டேபிள் கூட தான் இந்த கம்ப்யூட்டர் தாங்கிறது, இந்த புத்தகம் கூட தான் இந்த பேப்பர் வீட்டை தாங்கிறது, அப்படி தாங்கலண்ணா. என்ன போல சர்வ பதார்த்தங்களையும் சங்கல்ப மாத்திரத்தால தாங்கிற வசதி எதுவும் கிடையாது. இதுதான் என்னுடைய ஐஸ்வர பாவம். சர்வ வஸ்துக்களையும் சங்கல்பத்தினால தரிக்கக்கூடியதுதான் இதுதான் பட்சமே யோக ஐஸ்வரன் என்று சர்வசக்தி யோகத்தினால தன்னுடைய ஐஸ்வர்ய வைத்திருக்கு, தன்னுடைய ஈஸ்வர பாவத்தினுடைய வைத்திருக்கு. எந்த வஸ்துவுக்கு நான் ஆதேயமாகவோ சேஷமாகவோ நியாமியமாகவோ ஆக மாட்டேன். அத மாதிரி எனக்கு நியாமியமான எனக்கு ஆதேயமான வஸ்துக்களை நான் தரிக்கும் பொழுதும் நான் சங்கல் பமர்த்தத்தால் தரிக்கக்கூடிய தனித்தன்மையை உடையதான் அப்படின்னு தன்னுடைய ஐஸ்வர்ய யோகத்தை காண்பித்தார். அது மட்டும் இல்ல, விஷ்ணத்யாசனிடம் கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகது என்று, அகம் கிருஷ்ணன் ஜெகது ஏகாம்சேன விஷ்ணப்யிதா. சோகத்தை அன்பயப்படுத்துவது ரொம்ப கஷ்டம். ஜெகத்து சிதம் ஜெகத்தோட அன்பயமா இருந்தால் சிதம்னு ஸ்ரீபத்ரம் அப்படி இல்ல. அகம் நான் இதன் ஜெகத்து, இதன் கிருஷ்ணன் ஜெகத்து, இந்த முழுவதுமான என்டயர் ஜெகத்தையும் ஏகாம்சேன விஷ்ணவிய ஏகாம்சேன என்னுடைய சங்கல்ப ஏகதேசத்தால தரித்துக் கொண்டு சீதா. இந்த ஜெகத்தை நான் சங்கல்ப மாத்திரத்தால் தரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதால இந்த சங்கல்பத்தை தரிப்பதற்கு ஒவ்வொரு சங்கல்பம் பண்ணாலும் எத்தனை சங்கல்பங்கள்லாம் ஜெகத் தெரியாது. என்னுடைய ஒரு சங்கல்பத்தினுடைய சகசிரத்தை ஏகாம்சத்தினாலே இந்த ஜெகத்தை முழுவதையும் நான் எப்பவும் தரிச்சுக்கிறேன். பெருமானும் காம்பேது நமக்காகவே நமக்கு பஸ் அஞ்சு நிமிஷம் லேட்டா போயிட்டு பஸ் விட்டோம்னா பகவத் சங்கல்பம் அவங்க எல்லாருக்கும் பகவான் ஒரு சங்கல்பம் உண்டான்னு நம்ம சொல்லுவோம். பகவான் இந்த ஜெகத்தினுடையதானே பாரதத்துவம் உள்ளதும் உள்ளதானே இந்த சர்வத்தை நிர்வகிப்பதற்கு ஒரு சங்கல்பம் அல்ல, ஒரு சங்கல்பத்தை ஒரு ஏகதேசம் ஒரு மனைவி சொல்லி போட்டா அதை கொண்டு அந்த சங்கல்பத்தை கொண்டு விஸ்வசேனன் இந்த காலத்தத்துவம் உள்ளளவு இன்னார் துர்மாவா இன்னார் ருத்ரனா இன்னா எல்லாரும் நியமிச்சு எல்லாரும் பதவி முடிஞ்சவனா அவளை தூக்கி கூட்டு வேற நியமிச்சு போயிட்டே இருப்பேன்.
அப்படி ஒரு சக்கரத்தை அனுப்பப்படுவீங்க. எங்கும் பக்கம் நோக்கரியான பைந்தாமரை கண்ணன ஜெகன் நிர்வாகத்தில் இங்கிருந்து அப்புறம் பார்க்கிறார். ராஜாக்கள் அந்த புறத்திலே புகுந்த பிறகு அந்நியவர ராஜ்ய காரியங்களை அன்னதராக கூடாது என்று எல்லாருடைய சங்கல்பித்து கொண்டு மந்திரி பிரதானிகள் என்று கொடுத்து வந்த புறத்தை புகுமா போல ஆழ்வாரோட ஏகாந்தத்தை அனுபவிக்க இல்லையா செருப்பு வைத்து திருப்பி போல ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயில செருப்பு வைத்து போட்டு அப்படி ஆகக்கூடாது என்று ஆழ்வாரோடு அனுபவத்தில் மத்தியத்தை அந்நியமரன் ஆகக்கூடாது என்பதற்காக இந்த நேரத்துக்கான காலகட்டம் உள்ளதும் இல்லையா எப்படி பகவான் அந்த காலகட்டம் அனுபவிச்சு நமக்கு மாறாதோ அதனால பகவானுக்கு ஆழ்வார காலகட்டம் அனுபவிச்சாலும் அவனுக்கு மாறாது. அன்னைக்கே இந்த நேரத்தினுடையதான நிர்வாகத்துக்கான சங்கல்பம் கூட பண்ணி விஸ்வக்கேந்தர் கையில கொடுத்துடு அப்படின்னு 2-6 திருவாயனோட பிரதேசத்துல அது மாதிரி ஏகாந்தே இதம் கிருஷ்ணம் ஜெகது ஏகாந்தேன விஷபிய விஷபியன இதை தரித்துக் கொண்டு நியமித்துக் கொண்டு யாகம் சிதா என்று பகவான் தன்னுடைய தானே விசித்த சங்கல்ப சக்தியோ அபரிமித உதார குணசாகர இனத்திற்கு ஆச்சரிய பூத்தகா சீதமாக சேர்த்தமாக ஏகத்வேசதி நானாத்வம் நானாத்வேசதி ஜெய்கதா அஜிந்தியம் பிரம்மனோ ரூபம் சத்தத்வேதிக்கு வர்கதி பிரகாசித்திருப்பேன ஏக ஏவ சொன்னே விவித விசித்திர அந்தராத்மனா பிரதிஷ்ய சத்தூபேன பிரகார விசித்திர கர்மம் காரையன்னு நானா ரூபதா பிரதே பகவான் எப்படி இருக்கார் ஏகத்தை சட்டி நானாத்மம் ஒருவனாக இருந்து கொண்டே பலராக இருக்கும் பலராக இருந்து கொண்டே இல்லையா ஒருவனாக இருக்கும் இல்லையா இப்படிப்பட்ட அச்சித்தியம் பிரம்மனோ ரூபம் கர்மேதி இப்படிப்பட்ட எம்பெருமானுடையதான அத்தியந்த ஆச்சரிய ரூபமான இந்த அச்சித்தியமான சிந்தைக்கும் எட்டாததாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ரூபத்தை இப்படிப்பட்ட தன்மை ஆரே அறிய வல்லவன் அப்படின்னு இது பிரகாசிதாவான ரூபத்தோட ஏக ஏவ சொன்னு விசித்த சிதைப்பு அந்தராத்மையா பிரவிஷம் ஒருவரே பலவே விட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவரை பலராகவா சொல்லுவோம் இப்ப சேதனா சேதனாத்மகனான சகல பதார்த்தங்களுக்குள்ளயும் அதுல அந்தர்யாமியாக புகுந்து பிரசாசித்த ரூபே அந்தர்யாமியாக புகுந்து அவர்களை உள்ளிருந்து நியமிக்கும் முகமாக அவர்கள் சகல வஸ்துக்களையும் உட்புகுந்து ஆனால் ஒருவரேதான் எல்லா வஸ்துக்களையும் அந்த பிரவிஷனாக இருந்து அனைத்து காரியங்களை செய்விக்கிறான் என்கிற காரணத்தாலே பிரவிஷன் ஏகம் ஆனால் செய்விக்கிற காரியங்கள் அநேகம் இப்படி அநேக வஸ்துக்கள் ஏக ஒரே ஒருவனாக பிரவேசித்து அந்தந்த வஸ்துக்களுக்குரியதாலே அசாதாரணமான எல்லா வகையான விசித்திரமான செயல்களையும் செய்விக்கிறவன் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு பார்க்கணும். இப்படி சொல்தான் சத்மேனது சர்வ ஆச்சரியமயம் நானா ரூபம் ஜெகது அது அந்தராத்மையா பிரவிஷ்ய விஷபிய நானாத்தியன அவசியோடு சென்று அனவதிகா அசங்கேய கல்யாண குணகன சர்வேஸ்வரேஸ்வர பரபிரம்ம பூத புருஷோத்தம நாராயண நிரதிஷ ஆச்சரிய பூத நீலகோயக சங்காச புண்டரீக தல அமலாய தேக்ஷண சகசிராம்சு சகசிர கிரண பரமே வியோமி யோகேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சதக்கரே பரமே யோமன் இத்தியாதி சுதிசித்தே ஏக ஏவ அவசித்தாரு. இப்ப நாராத்மத்தை சொல்லியாச்சு ஒருவனாக இருந்து முன்னும் பிரசாசித்தும் தொடர்ந்து நியத்தப்படுத்தினாரே சேதனா சேதனமான சகல பதார்த்தங்களையும் தான் அனுப்பிரவேசித்து அந்தந்த வஸ்துக்களுக்குள்ள அவயவர்களுக்கு உச்சிதமான சகல காரியங்களை செய்வித்துக் கொண்டு தேவம் மனுஷன் பெரிய காவலம் என்று சொல்லக்கூடிய சகல ஆத்மாக்களுக்குரிய சர்வ சரீரங்களுக்குரிய அந்தராத்மாவை சகல காரியங்களை செய்து கொண்டு இப்படி விசித்திரமான பல வியக்திகளாக நானா வியக்திகளாக இருந்து கொண்டும் கூட
பகவான் காரியோபதானே சக்தி வேத ரூபம் சக்தி ரூபமான வேதங்கள். இப்படி பகவானுடைய தானே பொருள் வேதங்கள் அனந்தம். ஜீவன் வந்து பக்தருடைய பக்தர்களுடையதான சுரூப வேதம், முக்தருடைய சுரூப வேதம், நித்தியருடைய சுரூப வேதம், நித்தியர்களுக்குள்ளேயே அவாந்தர சுரூப வேதம் தான். ஏன்னா தேகம் ஏக ரூபத்வாது, ஏக சுபாவத்வாது, ஏகாதிகாரம். இப்படி பிரம்மமானது தேவ நருஷ்ய சிறிய காவராதி சதுர்விக தேக பிரவேச கிருதமான தன்னுடையதான நியத்திருப்பாதிகாரே தத்த சரீர அந்தரியாமி சொரூப வேதமும் தத்த சுவாவ அந்தந்தபதார்த்தங்கள்ல தத்த உச்சித சாங்கிக சக்தி கல்பன யோகாது அந்த சக்தி வேதங்களை உடையதாக பிரம்மத்தை தவிர ஒரே சமயத்துல நானா விதமான ஸ்வரூபம், நானா விதமான சுபாவம், நானா விதமான காரிய சக்திகளோடு கூடியதாக இன்னொரு பதார்த்தம் இல்லை. இப்படிப்பட்ட நானா விதமான சுரூப சுபாவ சக்தி கல்பனா பேதங்களை உடையதாக கொண்டும் ஏகஹா என்று சொல்லும்படியாக பரப்பு மனத்தும் பொருந்ததாக தனக்கு ஒத்ததும் மிக்கதுமாக இன்னொரு வசதி இல்லாமல் பரமபரத்திலே எப்பொழுதும் விராஜமானமாக இருக்கிறது. ஏன்னா இது வரும் பரமபரத்தில் பெருமாளை இறக்கிக் கொண்டு இங்க நிறுத்தவே இல்லை. இப்பதான் சொல்ற இப்படி சகலத்திலே அனுப்பிரவேசித்து எல்லாத்துக்கும் அந்தரியாமியா சர்வ சுரூபமாக சர்வ சுபாவமாகவும் சர்வவிதமான காரியோபராய சக்தியும் உடையதாக இருக்கிற அகரவித உதார குணசாகரமாகிற இந்த அளவற்றலான பிரம்மமானது பரமபதத்திலே ஏகத்துவ சித்தமாக நித்தியமாக ஏகமாக்குவோம். அதோ தம் சக்கய சர்வபர்மான அஜிந்தியான கோச்சராக அதோ பிரம்மண காஸ்து சிருஷ்டிக்கப்படுகிற சகல பதார்த்தங்கள் அவைகளுடையதான சிருஷ்டிக்குரியதான அசிந்திய ஞான கோச்சராக சக்தயா அசிந்தியன்னு நினைப்போம். நம்ம எம்மனோர்களால் எண்ணியும் பார்க்க முடியாததானே நம்முடைய கற்பனைக்கு எட்டாததாக இருக்கக்கூடியதானே காரிய உபாதான சக்திகள் இருக்கு அந்த சர்வ பாவனான சக்தையா அதோ அதோ பிரம்மனா தாசு அந்த சக்திகள் எல்லாம் இந்த பரமாத்மாவுடைய சக்திகள் இவனையா இவனையே ஆச்சரியமாக கொண்டு இல்லையா இவனால இல்லையா தரிக்கப்படுகிற சக்திகள் தான் இல்லையா சிருஷ்டிக்கப்படுகிற சகல பதார்த்தங்களுடையதானே இல்லையா அச்சிந்திய அந்த சக்திகள் அதாவது தமத்தை சிருஷ்டிக்கப்படக்கூடியதான சர்வ வஸ்துக்களுடையதான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று சர்வாவஸ்தைகளிலும் அந்தந்த காரியங்களை உண்டு பண்ணக்கூடிய சக்திகள் இருக்கு. இந்த சக்திகள் எல்லாம் பரமாத்மாவுக்கு சுவாபாவிகமான சக்திகள். இப்படிப்பட்ட சக்திகள் எல்லாம் பகவானுக்கு உண்டு அப்படின்னு சொன்ன பிறகும் இவைகள்லாம் அவனுக்கு ஏதோ வந்தேரியான ஔபாதிகமான சக்திகள் அல்ல, இவைகள் எல்லாம் அவனுக்கு சுவாபாவிகம். எதை போறேன் கேட்டா பாவகத்தே ஏதா உத்ததா பாவகம்னா அக்னி பாவகத்தே ஏதா உத்ததா அக்னிக்கு உஷ்ணமாக இருக்கும் தன்மை எப்படி சுவாபாவிகமோ அத மாதிரி சிட்டிக்கப்படுகிற சம்ஹரிக்கப்படுகிற இடையிலே ரட்சிக்கப்படுகிற சர்வ பதார்த்தங்களுடையதான சிருஷ்டி ரட்சணம் சம்ஹாரம் என்பதற்குரியதான இடம் எண்ணிக்கூட பார்க்க முடியாத கற்பனைக்கு பெற்றாததான அகிந்த ஞான கோச்சரமான இந்த கட்சிகள் எல்லாம் இந்த பரமாத்மாவுக்கு அக்னிக்கு ஊட்டம் போல ஔஷ்யம் போல இவை எல்லாம் இந்த பரமாத்மாவுக்கு சுவாபாவிகமான சக்திகள். அனுபவம் இவைகள் நம்மால இங்க அனுமதிக்க கூட இயலாதவை அப்படின்னு ஜகதேதம் மகாத்மா மகா மகாச்சரியம் ரூபம் எச்ச மகாத்மா
تيناشتك ورين أهم بابتا جسدن جدها بلسل إيه بيشو قرآن أتلين يا عبدورن بغمان أتلين يا راضي يا فرمالي أدوان عند غوبر بهم قولتل مدرعي كي ترمبر ہے عبدورن نغتر ہے مادياني كي قادة تجاه ہے فرمالي أتلين وجدت يا يرنجي عند أمرو فتاكة تشيطا مادة قادة يا அந்த பெருமாள் சீதாவோடு சென்று சீதத்துக்கு பெருமாள் இல்லையா நம்பி மூத்த திரானே இது அணையாக கொண்டு திரும்பியும் ஐயோ என் கரையில வந்து பெருமாள் கரையில சாதுவோ உட்கார வைத்து கூட உட்கார்ந்து இதை திரும்ப திரும்ப பார்த்து இல்லையா இவ பரமபுருஷன் போயிருந்தாரே இவ அற்புதமான தன்மையில அபரிமிதமான ஔதாரியத்தோடு சாதிக்கிற சேவையை கண்டு அற்புதோடு பகவானும் பாகவதத்திலையும் அற்புதோடு பகவான் கொஞ்சம் சோற்றம் இருக்கு இந்த ஜகத்தே இப்படி அனந்தமான ஆச்சரியங்கள் உடையதா இருக்கும் போது இவைகள் எல்லாத்தையும் சங்கல்பத்தால் சித்தித்து இவைகள்லாம் சங்கல்பத்தினால தான் தரித்துக் கொண்டு இவைகள்லாம் கடைசியில தன் சங்கல்பத்தினாலே தன்னை பயப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஆச்சரிய வளமான பகவான் இருக்கானே அந்த பகவானுடைய கிருஷ்ண அகம் சங்கதாக எப்படிப்பட்ட பகவான் பக்கத்துல நான் இப்ப இருக்கிறேன் எப்படிப்பட்ட பகவானை என் கண்களால் காண்கிறேன் எப்படிப்பட்ட பகவானுடைய திருமேனை ஸ்பர்சிக்கிறேன் எப்படிப்பட்ட பகவானுடைய வாக்கால வார்த்த சொல்றேன் எப்படிப்பட்ட பகவானோட நான் இப்படி சங்கடமாக இருக்கேன்னு கேட்டா இந்த காட்சியமயமான இந்த ஜெகத்தை எல்லாம் சித்தித்து தங்களை இப்படி தரித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த ஆச்சரிய புத்தன ஆச்சரிய வரலான அந்த கிருஷ்ணனோடு நான் இப்போது சங்கடமாக இருக்கேன்னு அந்த அசுரனுடைய குறி பிராணாந்தர அபரிதிருஷ்ட அபரிமித பரிணாம அநேகத்துவ நியத சிரம விசிஷ்டோ விசிஷ்டோ சித்தி பிரளயோ பிரம்மண அநேக விதாக சுகையோ வசந்தி பிரமாணாந்தர அபரிதிருஷ்ட இது பகவான் சர்வத்திலே அந்தர்யாமியாக இருந்து அனந்தமான பரிமாணத்தை உடையதானே இந்த ஜெகத்து முழுவதையும் தன் சரீரமாக தரித்துக் கொண்டு சித்தி பிரயாதிகளை உண்டாக்கக்கூடிய பகவானுடைய இந்த அநேக வித சக்திகள் இருக்கே இவைகளை நல்ல துதிகள் சமானமாக ஆராய்ந்து செல்கின்றன இப்படி பகவான் பிரமாணாந்தர அபரிசிருஷ்டமாக இதை துதிகள் வகிக்கணும்னாங்க இது பிரமாணாந்தரத்தால பரிசிருஷ்டமாக இருக்கக்கூடாது இன்னொரு பிரமாணத்தால இங்கே நிரூபிக்கப்பட்ட விஷயத்தை சுத்திகள் லட்சியம் பிரமாணாந்தர அபரி சுத்தியை தவிர அதீந்திரியமான பிரமாணாந்தரங்களால் நிரூபிக்க முடியாத விஷயம் எதுன்னு கேட்டா சர்வேஸ்வரனான சேபதியான பகவான் தானே சேதனா சேதனமான சர்வ வஸ்துக்களையும் அனுப்பிரவேசித்து தன்னுடைய சரீரத்தினால சர்வ வஸ்துக்களாக பரிணமித்து இப்படி நியத கிரம விசித்தமாக இருக்கக்கூடிய சுட்டி பிரளயங்கள் இவைகள் அநேக விதமான சக்தி பிரளயங்கள் எப்பெருமானுடையதான சக்தி மாற்றத்தினால சம்பவிக்கின்றன என்கிற விஷயமானது சுத்திகளாலே சுதையோ வகந்தீன நம்போ சுதையோ நிர்வக சுத்திகள் இதை நிர்வகிக்கின்றன நிரவத்தியம் நிரஞ்சனம் வித்யானம் ஆனந்தம் நிர்விகாரம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிர்குணம் இத்தியாதிக்காக நிர்குணம் ஞானஸ்வரூபம் பிரம்மேதி பாஸ்கர சுதையோகோ இப்போ சர்வத்தையும் தரிக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை ஜகத்தினுடைய சுற்றி சிறு விளையாடிகளை எல்லாம் ஒவ்வொரு வசூக்களுக்கும் அந்த பிரவிசிய நியமிக்கக்கூடிய நியத விசித்த கிரமமாக இருக்கக்கூடிய சுற்றி விளையாடிகளை சங்கல்ப மாத்திரத்தால் நிர்வகிக்கிற இந்த பிரம்மத்தை துதிகள் எல்லாம் அநேக விதமாக உபபாதனம் பண்ணி அதுல முதல்ல இந்த பிரம்மத்தை நிரவத்தியம் நிரவத்தியம் தோஷங்கள் அற்றது கர்ம சம்பந்தம் அற்றது நிரவத்தியம் கர்ம பல சம்பந்தம் அற்றது நிரஞ்சனம் வித்யாசாதிகள் சிவபிரகாசிகையில
مهابورو بشكل نيشتر 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 نيرانجانا 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 அந்த வஸ்து சாதகமாக இருக்கும். ஏன்னா ஒரு 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 திரவியத்துல அதனுடைய அவயவங்களை கொண்டுதான் கிரியைகள் ஏற்படும். இந்த சரீரத்தை எடுத்துதான் இதுல கால் கை கண் மூக்கு தனித்தனியா அவயவங்கள் இருக்கிறதால இதுல கிரியைகள் ஏற்படுத்திய ஒன்னும் அந்த நேரம் முழுக்க ஒரு உள்ளே போட்டு இருந்தா அதுல என்ன கிரியை ஒரு 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 திரவியத்திற்கு திரவியத்தின் சக்தியானது அந்த திரவியத்தினுடைய அவயவங்களை ஆத்மயமாக கொண்டது நடக்கிறதுங்கிற கிரியை கால்கிற அவயவத்தான் கிரகிக்கிறதுங்கிற கிரியையானது இல்லையா கை என்கிற தான் அவயவத்தான் இல்லையா பார்க்கிறதுங்கிற கிரியானது கண் என்கிற அவயவத்தான் இல்லையா தூக்க கிரகிக்க அதாவது கிரகத்தை கண்டத்தை கிரகிப்பது என்பதானது அந்த கிரியை செய்யற காலத்துல நாம் அறிந்தவாறு அதை செய்வதற்கும் அதை தவறு இல்லாம செய்யறதுக்கும் ரொம்ப மனசானது அதுக்கப்புறம் அந்த கிரியை செய்து முடித்த பிறகு இதுல பலன் உண்டாகாம உண்டாகுமா உண்டாகாத டென்ஷன் இருக்கு அது ஒரு அசாந்தி இல்லையா அந்த செய்த கிரியைக்கு பலன் உண்டாகாட்டா அது ஒரு அசாந்தி செய்த கிரியைக்கு பலன் உண்டானால் அதுக்கப்புறம் அந்த பல நிர்வாகத்துக்கான அசாந்தி இப்படி கிரியையும் கிரியா பலன்கள் எல்லாம் அசாந்திக்கு சேர்த்துக்கள் ஞானமும் ஞான பலமும் சாந்திக்கு சேர்த்து எவருடைய மனசானது அது செய்கிற காரியங்கள்ல பலாபேட்சை அற்றதாகவும் பலாபேட்சை அற்ற காரணத்தாலேயே குணங்கள் படிப்படியா பரிந்துரைக்கூடியதாகவும் எவருடைய மனசுல அனவர்த்தம் பகவத் சிந்தனத்தினால் ஏற்படக்கூடியதான அந்த ஞானம் மிகுந்திருக்கும் இவருடைய மனசானது சாந்தமாக இருக்கும் எல்லா சாஸ்திர ஞானத்தால் இருக்கு சாந்தி சமார்த்தம் சர்வசாஸ்திராணி விஜிதானி மனிஷி தஸ்மாத் சர்வசாஸ்திரஜா எஸ் சாந்தம் மனசபா இவ்வளவு சாஸ்திரங்கள் எதுக்காக ஏற்பட்டிருக்கும் அத்தனை சாஸ்திரத்தில் உள்ள புத்தகங்கள்லாம் எடுத்து அடிச்சு பார்த்தாக்க அந்த ரயில்வே பாரத் ரோடு பூரா இதை வச்சு அவ்வளவு பிடி கட்டி அடிக்கிறாலும் அடிச்சு விட்டு முடியும் அவ்வளவு சாஸ்திரங்கள் அவள் உத்தரமா எதுக்கு இவ்வளவு சாஸ்திரம் உத்தரம் மனிதர்கள் இதை பண்ண விஷயம் முட்டாள இல்லை கொஞ்சம் சாப்பிட போறேன் எதுக்கு இவ்வளவு விஸ்தாரம் மனிதவி மனிதவி தான் இருக்கும்
அதாவது குறைபற்ற ஞானம் உள்ள பிரசாரம் பரிபூர்ண ஞானிகளாலே எதற்காக இவ்வளவு விஸ்தரேன இவ்வளவு சாஸ்திரங்கள் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாம் மனசுடைய சாந்தி காமக்ரோதாதிகள் இருந்து ராகத்வேஷாதிகள் இருந்து பலாபேட்சையுடைய கர்மங்கள் இருந்து விடுபட்டு சிவபதியான பகவானுக்கு அவசேஷபூதனாக சதேக நியாமியாக பரதந்திரமாக தன்னை நியமித்துக் கொண்டு எந்த வசூலையும் ராகத்வேஷம் வளர்த்து இருக்கிறது. சமம் இருக்க இதை அடைவதற்காகத்தான் இவ்வளவு சாஸ்திரம் தற்போது சகா சர்வசாஸ்திரம் எவன் சர்வசாஸ்திரம் கேட்டா எச்ச சாந்தம் மனசு எவனுடைய மனசானது எப்பொழுது சாந்தமாக இருக்கும் மனசு புரிந்து குளிர்ச்சியா இருக்கும் மனசு உஷ்ணமாக இருக்கும். எப்ப மனசு உஷ்ணமாக இருக்கோ அப்போ நாம கட்ட சாஸ்திரங்கள் பயணத்துக்கு சமாசம் சர்வசாஸ்திராணி விகிதானி மனிஷி தற்போது சர்வசாஸ்திரா எச்ச சாந்தம் மனசு அவன் எத்தனை சாஸ்திரங்கள் படிச்சிருக்கான்னு உங்க பரிசெடுத்து பார்க்க வேண்டாம். அவனை மனசாந்தமாக அவன் சர்வசாஸ்திரம் மனசாந்தம் சாஸ்திரம் அவன் அத்த பசத்தை என்ன ரெட்டு பண்ணியிருந்தாலும் அவன் சாஸ்திரம் ஒரு பத்து ஒரு வாமாங்கத்துக்கு முன்னால இந்த மாதிரி சோகம்லாம் ராத்திரி வந்து இந்த செம்முட்டியால அடிக்கும் என்ன தெரியாது இந்த ஸ்லோகங்கள்லாம் இந்த வச்சனங்கள்லாம் இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப அதான் அதனால சாந்தம் நிஷ்கிரியை பார்த்து சாந்தம் சாந்தத்துவாத்து நிர்குணம் நிர்குணம் இருந்தோம் ஹேய குணம் இருக்கும் எல்லாம் அசாந்தியினால ஏற்படுறதுதான் ஹேய குணம் இருக்கும் ஏன் அகங்கார விவகாரங்கள் அதனால வர காம குரோதங்கள் இதுல இருந்து வரக்கூடியதுதான் மற்ற சக்கர ஹேய குணம் இவைகள் எல்லாம் அதையோட விலக்கி சாஸ்திர ஜானமானது நம்மளுக்கு அப்படிப்பட்டதான ஒரு ஒரு வினயத்தையும் ஒரு அகங்கார அவகார ரகிதத்தையும் கொண்டுவிட்டு நம்ம சாந்தமா வைக்குமானால் நம்முடைய அகவாயில விதிப்பு தான் இருக்குமானால் நிர்குணங்கள் அற்றவராக இருக்கும். இப்படி நிர்குண ஞானஸ்வரூபம் பார்க்கிறது. ஆக இந்த துதிகளுக்கெல்லாம் இதெல்லாம் போய் எங்க முடியறது நிர்குணம் முடியறது. ஆக நிர்குணங்கிறது ஹேயகுண ரகித வித்தியாசம். ஏன் ஹேயகுண ரகிதம் பண்ணும் சாந்தம் அதையே நிர்குணம் அப்படின்னா சாந்த பார்த்து ஹேயகுண ரகிதத்துவம் நிஷ்கிரியத்வாது சாந்தி நிஷ்கலத்வாது நிஷ்கிரியத்துவம் நிர்விகாரத்வாது நிஷ்கலத்வாது இதெல்லாம் எதெல்லாம் பிரம்மத்துக்கு சாமானியதா அல்லது விசேஷத குணங்களை நிஷேதிக்கக்கூடியதாக இருக்கிறதோ அவைகள் எல்லாம் பிரம்மத்தினுடையதான கேய குணங்களை தான் நிஷேதிக்கிறது. நிர்குணம் அப்படிங்க நிர்குணம்ங்கிற சப்தத்தை பற்றி சங்கரர் குணமற்றது அப்படின்னு சொல்ற நாம் கேய குணமற்றது கேயங்கிறது அந்த சப்தத்துல இல்லை. ஆனால் என்ன நினைக்கிறான் நம்ம பையனை கேட்கிறான் என்னப்பா நீ இல்ல அது கரெக்டா இருக்கும் சொல்ற நிர்குணம் உடம்பு இல்ல நீ ஏன் ஹேயம் உங்க சேர்த்த சொல்ற கொஞ்சம் சுத்தி விளக்கு சொல்றீங்கன்னா நான் சுத்தி விளக்கல நிர்குணம் சொல்றது குணம் இல்லை அப்படின்னு சங்கரமா தீர்ப்பு சொல்ற எனக்கு தெரியும் அப்ப சகுன சுத்திகள் இருக்கக்கூடாது. சகுன சுத்திகள் இருக்கும் பொழுது நிர்குண சுத்தி இருந்தா நிர்குண சுத்திக்கு குணங்களே இல்லைன்னு சொன்னா அந்த சுத்திகளுக்கும் பாதம். அதே மாதிரி நிர்குண சுதி இருக்கும்போது சகுண சுதிகளுக்கு எல்லா குணங்களும் உள்ளதுன்னு சொன்னாக்க இந்த குணம் இருக்கு சார் இந்த சுத்திகளுக்கு யோகம் அதனால பண்ணோம் பிரம்மத்துக்கு குணங்கள் உண்டு சொல்ல சுதிக்கும் பிரம்மத்துக்கு குணங்கள் இல்லைன்னு சொல்ல சுதிக்கும் குணங்களை விவாதம் பண்ணி பிரம்மத்துக்கு குணங்களை விவாதம் பண்ண
நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் ரெண்டா பிரிச்சுட்டா பிரம்மத்து குணம் உழவின் சொந்த ஸ்திதிகளுக்கு நல்ல குணங்கள் விஷயமா கொடுத்து போனா பிரம்மத்து குணம் இரவின் சொந்த ஸ்திதிகளுக்கு கீழ குணங்கள் விஷயமா கொடுத்து ஆக சகல ஸ்திதிகள் நிபுண ஸ்திதிகள் ரெண்டுக்கும் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாதபடி அர்த்தங்கள் சம்பவிக்கும் இதுதான் சுவாமி குண நிர்வாகத்தம் ஏற்பட்டன நேரான ஆசிக்கின்றன முத்தியோச முத்தி மாற்றுவது இக நானே பசியதி ஏற்றத்தோச்ச சர்வம் ஆத்தையோ பூத்த சத்தேரகம் பசியது சத்தேரகம் விஜானியாதி இத்தியாதிக்காக நானா நானாத்த நிலைய நிகேதவாதினியாக சந்தி சாட்சரஸ்ய இல்லையா சில குதிகள் பிரம்மத்தை நிர்குணம் அப்படின்னு சாத்தி சில குணங்கள் இல்லையா பிரம்ம பேத நிஷேதவாதினியா பிரம்மம் ஒன்றே உள்ளது பிரம்மத்தை தவிர இன்னொரு பதார்த்தம் கிடையாது இந்த துவைத நிஷேதம் பண்ணக்கூடிய சுத்திகள் நானாத்த நிஷேதம் பண்ணக்கூடிய சுத்தி இல்லையா நேரனா நீங்க அப்படி பிடிக்கலாம் பாஷிகா இருக்கு ரொம்ப பிடிக்கும் நேர நானா சிக்கின்றன நேர நானா சிக்கின்றன இக ஈகன அஸ்மின் ஜெகதி இல்லையா நானா பிரம்ம வத்திரிக்தமான பிரம்ம பின்னமான வஸ்துக்கள் கிஞ்சனி பிரம்மத்தை தவிர பிரம்மத்தை காட்டு பின்னமான பிரம்மத்தை காட்டு வேறுபட்டதான எந்த வஸ்துவும் இந்த ஜெகத்தில் இல்லை அப்படின்னு இந்த சுத்தியானது பிரம்ம பின்னமான சகல வஸ்துக்களை இங்கே நிஷேதிக்கிறதுனா இப்ப பிரம்மம் மட்டும்தான் இருக்கு பிரம்மத்தை தவிர தாவர ஜங்க மாத்திரம் சேதனா சேதனம் பதம் இல்லையே சுத்தி இவ்வளவு கிளியரா சொல்ல உனக்கு புத்தியே வைங்க இன்னும் பிரம்மத்தோட சேதனம் இருக்கு அச்சேதனம் இருக்கு அது இருக்கு இது ஆபாத பிரதீத்தினால அத்த இது என்ன தீர்த்து சொல்லிட்டு சுத்தி ஈக நானா இங்கே பிரம்மத்தோடைய பிரம்ம பின்னமான பதார்த்தம் யாவொன்றும் இல்லை முத்தியோத்து முத்தி மாப்னோதி இக நானே பட்சதி யா எவனொருவன் இக இந்த ஜெகத்திலே நானா இவ பட்சதி நானா இவ பட்சத்தின்னு அர்த்தம் பிரம்மத்தை தவிர வேறு ஒருவருக்கு ஒன்று உள்ளது போலே காண்கிறார் இல்லையா நானா பட்சதி எப்படின்னாக்க நானா வஸ்துக்களை காண்கிறான் நானா இவ பட்சத்தின்னு இவங்க சொந்தமானது ஒரு வஸ்து இல்லாத விடத்துல அதாவது நானா வஸ்துக்கள் இல்லை நானா வஸ்துக்கு உள்ளது போல இவன் பார்க்கிறான் இதனால பிரம்ம பின்னமான வஸ்துக்களுடைய அபாரமாக்கியம் இக நானா பட்சத்தின்னு சொல்லல இக நானா இவ பட்சம் இவ சப்தமானது வஸ்து இல்லாத விபூஷணம் பர்த்தாலும் சம்பிராப்தான் அந்த பணியாளிய திருமணி பிராட்டி கைது கொடுத்தான் இதற்கு முன்னால இவங்க முகம் பெற வேணும் இவர்களுடைய பார்வை பெற வேண்டும் என்று எண்ணி இருந்தவர் இனி இவர் பார்வையை மாற்றுவதற்கு ஒரு சமம் பண்ணும் போல இருக்கும் முதல்ல பெருமாள் விபாகத்திலிருந்து கைப்பிடித்த காலத்துல இந்த மோதலம் தன் கையில் உறுத்தினது நினைச்சார் அப்புறம் ஒரு சோல் சுத்த காலத்துல சோத்து என்ன பத்தி கேட்டுவா பெருமாள் கையில் இருக்கிற
சர்வசக்தி யோகம் சர்வநாம ரூப வியாகரணம் சர்வச்ச ஆதாரத்தான்
இப்படி ஒண்ணுமே இல்லாம இந்த வஸ்து மட்டும் தான் இருக்குன்னு நானாத்ம நிஷேத சுத்திகள் பல உண்டு. நானாத்மத்தை நினைவிருந்தி இந்த நானா பதார்த்தங்கள் எல்லாம் சத்தியம், இவைகளுக்கு எல்லாம் ஆதாரபூத பரமாத்மான் அப்படின்னு முன்னாலே அபரமார்த்தம் என்று சொல்லி நிஷேதிக்கப்பட்டதான சர்வ பதார்த்தங்களையும் சத்தியம் என்று நினைவிருந்தி அவைகள் சத்தியமானது மட்டுமல்ல, பரமாத்மா பரமாத்மாவை ஆச்சரியமாக கொண்டு பரமாத்மாவை ஆதாரமாக கொண்ட பதார்த்தங்கள் அப்படின்னு பகவானுடையதான முதல்ல சர்வகியத்வம், பகவானுடையதான சர்வ சக்தி யுக்தத்வம், அதுக்கப்புறம் சர்வ நாமரூப வியாக்கரணம், சர்வத்த ஆதாரதா, சர்வ ஜெகத்திலையும் உள்ளதான சகல ஹேய குண ரகிதத்வம், சமஸ்த கல்யாண குண விசிஷ்டத்வம், இவைகளை எல்லாம் சாச்சன சுதயா இப்படி சித்திர சுதிகள் இதையும் பிரதிபாதிக்கிறார். முதல்ல சர்வக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய சுதி என் சர்வக்கிய சர்வவிதை எத்திய ஞானயம் தபா, இது முந்தகோபரிஷம் வாக்கியம். யாரோ ஒருவன் சர்வக்கியனாக சர்வவித்தாக உள்ளாரோ, எவருடையதான ஜகத்திற்கு சங்கல்பமானது ஞானமயமாக உள்ளதோ, சர்வக்யா சர்வவித்துன்னு அர்த்தம், சர்வக்யா அப்படின்னா எல்லாவற்றையும் அறிந்தவன், சர்வவித்துனான எல்லா பிரகாரத்தாலும் அறிந்தவன். அப்புறம் சர்வாணி ரூபானி விசித்திய தீரக நாமானி கல்பா அபிவதன் யதார்த்தே, எந்த ஒரு பகவான் சர்வ பதார்த்தங்களையும் நான் சர்வாணி ரூபானி விசித்திய விசித்தியன்னு அவ்வளோ வஸ்துக்களை எல்லாம் தன் மனதில் கொண்டு அவர்களை ஆலோசித்து சங்கல்பித்து கடைசி சங்கல்பத்தினால நாமானி கல்பா அபிவதன் யதார்த்தே, அவைகளுக்கு நாம ரூபங்களை உண்டாக்கி அவைகளுக்கு லோகத்தை விவகாரத்தை உண்டு பண்ணுகிறதா. சர்வ நிவேகா ஜெஞ்சிரே வித்யுத புருஷாததி, சர்வ நிவேகா ஜெஞ்சிரே இந்த கால உபாதிகள் எல்லாம் கூட உண்டாகின, நிவேகா அப்படின்னா கால உபாதிகள் சுத்தி லவம் நிவேகம், அதுக்கு மேல முகூர்த்தம் யாமம் அகோராத்திரம் சட்டம் மாதம் சம்வத்சரம் யுகம் பராசம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட கால உபாதிகள் இவைகள் எல்லாம் சர்வே நிவேக ஜக்னீரே ஜக்னீரேனும் இவைகள் எல்லாம் உண்டாகின, எதிலிருந்து வித்யுத புருஷாது நிரதிசயமான ஏதோராசியான வித்யுனாக்க மின்னல், மின்னலை போல நிரதிசயமான ஏதோராசியான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடைய பகவானிடத்திலிருந்து இந்த காலோபாதிகள் எல்லாம் உண்டாகின. அபகர பாத்மா விஜரோ விபத்து விஜோகோ விஜிகிப்தா அபிபாச சத்தியகாம சத்திய சங்கல்பா, சர்வ ஜகத்திரை ஹேய குணத்தேன பிரசித்தமானவைகள் அபகர பாத்மத்தின் கர்மவசியத்துவம் விஜகத்துவம் என்கிறதான கர்மவச்சியத்துவம் ஜனை மரணம் சோக மோகங்கள் சசி தாகம் இவைகள் யூனிவர்சல் ஹேய குணங்கள், இவைகள் எல்லாம் பரமாத்மாவில் இல்லைன்னு பிரதிஷேதித்து முதலாக எட்டு குணங்கள், எட்டு குணங்கள் முதல் ஆறு குணங்கள் பகவான் உடையதல்லு விஜயோக அபிபாசம்
جيجي ساكي بيتا كان دارم يا ஆறு பதங்களாலே சேயப்பட்டீர்கள். அது கருதுபடியா சத்திய காமனா சத்திய சங்கல்பான்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாளே பகவானுடைய அபரிமிதமான போக்கியிருக்கும், அபரிமிதமான போக்கியிருக்கும். இவைகளை எல்லாம் சத்திய காமத்துக்கும் சத்திய சங்கல்பத்துக்கும் இவைகள்லாம் கல்யாண குணங்கள். ஆக பகவானுடைய சமத்த ஹேய குணர கித்தத்துவம் சமத்த கல்யாண குண பரிபூர்ணத்துவம் இவைகளை எல்லாம் ஒரே குட்டியிருக்கும். ஏக வாக்கியத்தை சொன்னா என்ன சொல்லுங்க கேட்டா இரண்டுமே சமப்பிராமணியம். பகவானுக்கு குணங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா சத்தியகாமகா சத்திய சங்கல்பா என்பது பாவரூபமாக தனியாக படிக்கப்பட்டு அவர பாப்பா விஜயோ விமுக்தி விஜயோக விஜயத்தா என்று கேயோ பரிபேதமானது தனியாக அபாவ ரூபமாக கிடைக்கப்பட்டது. ஆகையினால பகவானுடைய சர்வஜத்வம் சர்வசக்தி யோகம் சமஸ்த பதார்த்தங்களுக்கும் நாமரூப வியாக்கரணம் சர்வ ஜெகத்திலையும் பிரசித்தமாக இருக்கக்கூடிய கேய குணங்களுடைய நிவர்த்தியையும் கல்யாண குணங்களுடைய பரிபூர்த்தியும் உடையது பிரம்மம் சொல்லக்கூடிய இப்படி பிரம்மத்தினுடையதான ஜெகத்த காரணம் வேறுபட்டதானே சமத்த கல்யாண குணவிசித்தமான சமத்த ஹேய பிரத்யேகமான இப்படிப்பட்ட பிரம்மத்தை இந்த சிறீவாக்கியங்கள் நிரூபித்தது. இப்படி வேதத்தையும் அவேதத்தையும் தனித்தனியாக நிர்வகித்த பிறகு பகவான் அபேத ஸ்வரூபனா இருந்தாலும் வேத கதிதமான அபேதமே அது என்பதே சர்வம் கல்விதம் பிரம்ம தவ்யதான் ஐந்ததாத்மி விதம் சர்வம் ஏகஸ்மின் பகுதாதிகார விசாரணா இத்தியாதிதான் பிரம்ம சிருஷ்டம் ஜெகது நானாதாரம் பிரதிபாத்திய தன் ஐக்கிய பிரதிபாதையை சர்வம் தெரியும் இதம் பிரம்ம இதம் பிரம்ம காரணாவஸ்தையில ஏகத்தா அவதிருத்தமாக இருந்த ஒரே பிரம்மம் தான் இப்பொழுது சர்வாத்மகமான பிரம்மமாக இருக்கிறது. சர்வம் சொல்லு இதம் பிரம்ம எதனால அப்படின்னா சஜ்ஜ இந்த பிரம்மத்துடைய சர்வாத்மகத்துவம் எப்படி தெரிந்தது அப்படின்னு கேட்டா சஜ்ஜலானே ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் அந்த பிரம்மத்திலிருந்து உண்டாகி அந்த பிரம்மத்திலேயே ஸ்திதமாக இருந்து காலையில் அந்த பிரம்மத்திலேயே லயத்தை அடைகிற காரணத்தால் சிட்டி சிட்டி பிரளயம்ங்கிறதான மூன்று அவஸ்தைகளையும் இந்த பிரம்ம வெத்திரிக்கமாக வேற எந்த பதார்த்தத்துக்கு சம்பந்தமும் இந்த ஜெகத்துக்கு கிடையாது. அந்த ஜெகத்தானது முழுவதுமாக பிரம்மத்திலேயே அடங்கியது. எப்பவான ஒரு சமயம் இந்த பிரம்மத்தை விட்டு வெளியில வந்து எதிர்பார்க்கணும்னாங்க பிரம்ம பிதமான இந்த பதார்த்தம் உண்டு சொன்னார். இது எப்பொழுதுமே பிரம்மத்துக்குள்ளே அடங்கிட்ட காரணத்தால பிரம்ம காட்டும் பிரம்ம தகாது இல்ல வெத்திரிக்கமாக சொல்ல முடியாது. அதனால திட்டிக்கப்பட்டு சிதாகவே இது ரட்சிக்கப்பட்டு கடைசியில பிரம்மத்துல லயப்படுத்தப்படுகிற சர்வ பதார்த்தங்களும் கடைசியில இவைகள் பிரம்மமே சப்ஜத்வாது ஜம்ம்னு மேல உள்ள மக்காரம் இந்த அண்ணுங்கிறது இல்லையா அது டப்பத்தியம் இல்ல அது கிப்பத்தியமா இருந்தாலும் கடைசியில் நகாரம் போகாது. தன்னிரூபித ஜலாம் அப்படின்னாக்க அந்த பிரம்மத்திலிருந்தே உண்டாகி அந்த பிரம்மத்திலேயே லயத்தை அடையக்கூடியதாகவும் அந்த
உற்பத்திக்கு நயத்துக்கு இடைப்பட்ட காலத்துல அந்த பிரம்மத்திலேயே ஸ்திரமாக இருந்து ரட்சிக்கப்படக்கூடியதாக இருக்கிற இந்த காரணத்தாலே இவைகளை பிரம்மம் என்கிறது. சர்மம் பெரு இதம் பிரம்ம ஐந்த வாக்கியம் இதன் சர்மம், இதன் சர்மம் ஐந்த வாக்கியம். இதன் சர்மம்னாக்க இப்ப தொடர் இந்த இப்ப வந்து இது இவைகளெல்லாம் இந்த பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது அப்படின்னு சொல்லும்போது சப்தத்துக்கு பிரபஞ்சம் இதன் சர்வம் ஐந்த ராத்மின் இந்த பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டது. ஏகத்மின் பகுதா விசாரா, ஒரே பிரம்மமானது பல வகையிலே விசாரிக்கப்படுகிறது என்று இத்தியாதிகாக பிரம்ம சிஷ்டம் ஜெகத்து நானாகாரம் பிரதிபாத்திய பிரம்மத்தாலே சிருஷ்டிக்கப்பட்ட நானாகாரமான ஜெகத்தை சத்தியமாக பிரதிபாதித்து இவைகள் எல்லாம் பிரம்மத்திலே ஏகரூபமாக பிரம்ம சாதாத்தியத்தோட சாதாத்தியம் பிரம்ம பிரம்மத்தினுடைய சகல ஜெகத்துக்கு பிரம்மத்தினுடைய சாதாத்தியம் அப்படின்னாக்க பிரம்ம அனுயோகிக்க சமஸ்த சேதனா சேதன ஜெகத் பிரதியோகிக்கமான ஒரு சாதாரணம் சாதாத்யம் சம்பந்தம் சாதாரணமாக தேசகிதேதம் முழுவா பேத அபாவ கட்டித பேதம் வராது. அதாவது பேதாபாவ ரூபமான அபேதம் கிடையாது, நையாயிதான் உற்பத்தி வாதத்துல அபேதம் சாவது பேதாபாவ பேதாபாவ சாவது பேத பிரதியோகிதாவோ பேதபாவ சின்னாபாவோவான்னு நிகழ்ந்துச்சு. அதாவது பேதபாவ சின்னாபாவா நீலம் ஜலம் இத்தியாதி அப்ராமணிக விவகாரத்தை சாமான்யாபத்தையே அதனால அபேதமானது பேதப்பாவது சின்ன பாவம் இல்லை, பேத பிரதியோகிக பாவம் இல்லை, மூன்றாவது வகை அபாவம் கிடையாது. ஆகையினால அபேதமானது பேத அபாவம் இல்லை. என்ன பண்ணாம சத்தானது அபாவம் சொன்னா உச்சதே அபாவம் சாதாத்யம் சாதாத்தியம் ஒரு சம்பந்தம் சம்பந்தம் பிரதியோகி சாமானாதிகள் எங்கள் உபய சம்பந்தம் வேத விஷய தான் இருக்கும் சாதாரணம் ரொம்ப ரசமா இருக்கும். பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்சமத்வா கோப்தா போக்கியம் பிரேரிதாரஞ்சமத்வா பிரஜாபதி ரகாமயத பிரஜாபதி ஜேயேதி பதிந்திஸ்வத்யாத்மேஸ்வரகம் சாஸ்வதகுத்வமுக்குதம் சமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் சந்தேவதானாம் பரமஞ்ச தெய்வம் சர்வச்சவசி சர்வச்சேதானஹ இத்யாதிகாஹ பிரம்மணஹ சர்வஸ்மாத் அன்யத்வம் சர்வஸ்ய ஈஷிதவ்யத்வம் ஈஸ்வரத்வச்ச பிரம்மணஹ சர்வசேஷம்
சகல பதார்த்தங்களுடைய ஐக்கியத்தை உடையதென்றும்
برمومان سكالا براتن سامان سامان بيدو برمومان زي سكالا دينا سكالي مان بريدن برمومان زي سكالا دينا سكالا دينا سكالا دينا سكالا دينا سكالا دينا سكالا دينا سكالا மத்த சுதிரோடு விதாத விரோதம் இல்லாதபடி எந்த சுதியை கௌரவமாக நிர்வகிக்க வேண்டாதபடி முக்கியார்த்தமாக நிர்வகித்து எந்த எல்லா சுதிகளுடைய விரோதமற்றதாக எந்த சுதியுடைய அர்த்தம் உள்ளதோ அதுதான் சித்தாந்தமாக வர்ணிக்கப்பட வேண்டியது. அதுவே சித்தாந்தமாக வர்ணிக்கப்பட்டது. அதான் என்ன சரீராத்ம பாவத்தை கைகொண்டார் கீழ்கொள்ளப்பட்ட எல்லா சுதிகளையும் முக்கியார்த்தமாக கொண்டாலும் எதுவும் விரோதிக்கப்படாது. அதனால சரீராத்ம பாவம் சகல சுதிகளும் பிரம்மத்துக்கும் சேதனாதேதனமான ஜெகத்துக்கும் சரீராத்ம பாவத்தை சகலமும் பரமாத்மாவுக்கு சரீரம் பரமாத்மா தன்னுடைய சகலத்துக்கு சரீரியான ஆத்மா என்பது இதுதான் சகல சுதிகளுடைய தாத்பரியமாக கொண்டால் எந்த சுதி வாக்கியத்துக்கும் விரோதமும் வராது. எந்த சுதி வாக்கியத்தையும் கௌரவமாக இல்லாமல் எல்லாத்தையும் முக்கியமாக ஆகினாலே சகல சுதிகளுடையதான சகல சர்வ சாஸ்திர சாஸ்திரார்த்த ஹிருதயம் எது அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் இங்க பூர்த்தி கருது என்னன்னு கேட்டால் பரமாத்மா இருக்கும் தன் வெத்திரிகமான சேதனாச்சேதனமான சகல பதார்த்தங்கள் இருக்கும் சரீராத்ம பாவரூபமான சம்பந்தம் தான் சகல சுதிகளுக்கும் ஏகார்த்த எல்லா சுதிகளுக்கும் முக்கியார்த்தமாகவே விரோத அவிரோத பிரபாதிக்கிறது அப்படின்னு இதுதான் அர்த்த சித்தாந்த பிரதான பரிசந்திரம் தான். அதுதான் சுதிகளுக்கு சாட்சியமான அர்த்தம் சகல சுதிகளுக்கும் இதுதான் சாத்தியம். அதிகார சுதேகா பெரும் பரிணாம பரிகாராதேவ உச்சார்த்தம் நிர்குணவாதாச்ச பிரகாரபூதம் சர்வம் சேதனாச்சேதனம் வசுவதி சர்வசிய ஆத்மதையா சர்வ பிரகாரம் பிரம்மையும் அவசிதமிதி புரட்சிதாக சர்வ விலக்கணத்துவ பதித்துவ ஈஸ்வரத்துவ கல்யாண குணாகரத்துவ சத்தியகாமத்துவ சத்தியசங்கல்பத்வாதி வாக்கியம் தன் அத்திபகமாகவே சுரட்சிதம் ஞானானந்த சர்வம் சர்வஸ்மாத் அந்நிய சர்வ கல்யாண குணாஸ்திரயத்திய சர்வேஸ்வரஸ்ய சர்வ சேஷின சர்வ ஆதாரஸ்ய சர்வோத்தசிய சிதிநிலை ஹேதுபூதஸ்ய நிரவத்திய நிர்விகாரஸ்ய சர்வாத்மபூதஸ்ய பரஸ்ய பிரம்மண சொரூப நிரூபக தர்ம மல பிரத்யேக ஆனந்த ரூப பிரஜானமே வேதி சொப்பிரகாசமயூபமிதி ஞானமே வேதிய பிரதிபாதனாக அனுபாலிதம் ஐக்கியவாத சரீராத்மபாவையன சமானாதிகரண முக்கியார்த்த முக்கியார்த்ததா உபபாதனாக இப்படி கீழகாண்பிக்கப்பட்டதான வெவ்வேறு தாத்பரியத்தை உடையதான சுதிகள் எல்லாம் அர்த்தபேதம் அர்த்த விரோதம் இல்லாமல் எப்படி ரட்சிக்கப்படுகின்றன சரீராத்ம பாவத்தை ஒப்புக்கொண்டால் அப்படிங்கிறது இந்த 115வது இந்த வாக்கியம் இல்லையா. இந்த வாக்கியத்தை மட்டும் இது சரியா நிர்வாகம் பண்ணுன்னு சொன்னா அதுக்கு மேல வேதாசனுக்கு ஒரே கஷ்டம். நமக்கு அடுத்த சனி ஞாயிறு சனி ஞாயிறு அது சனி ஞாயிறு அதுக்கப்புறம் ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி ஒண்ணு இல்ல இன்னும் மூணு தான் இத்தனையும் உபமானது வாக்கியம் தான் கடைசியில உபமானம் பண்ண ஏன்னா சகல சுத்தி சாமரசியம் எல்லா சுத்திகளுக்கும் ரக்ஷணம் இந்த வாக்கியம் இதுக்குமே எல்லாம் சர்வசோதம்
يا رب 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 يا